இன்றைய துறவி குளோடோல்ட் செயின்ட் கிளவட் என்றும் அழைக்கப்படும் செயின்ட் குளோடோல்ட் ஆரம்பகால கிறிஸ்தவ வரலாற்றில் குறிப்பிடத்தக்க நபராகவும் மெரோவிங்கியன் அரச குடும்பத்தின் உறுப்பினராகவும் இருந்தார். அவரது நம்பிக்கையின் மீதான பக்தி மற்றும் எளிமையான துறவு வாழ்க்கைக்கான விருப்பத்தால் குறிக்கப்பட்ட அவரது வாழ்க்கை ஆன்மீகத்தின் மாற்றும் சக்திக்கு ஒரு சான்றாகும். குளோடோல் 522 தற்போதைய பிரான்சில் பிறந்தார். அவர் குளோடோமரின் மகன், குளோவிஸ் ஆயின் மகன், பிரான்சின் முதல் மன்னன் மற்றும் சக்தி வாய்ந்த மெரோவிங்கியன் வம்சத்தின் உறுப்பினர். அரச குடும்பத்தின் உறுப்பினராக குளோடோல் சிறப்புரிமையில் பிறந்தார். மேலும் அவர் அதிகாரம் மற்றும் தலைமை பாத்திரத்தை ஏற்றுக்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் குளோடோல் இன்னும் சிறு குழந்தையாக இருந்தபோது சோகம் ஏற்பட்டது. 524 அவருக்கு 2 இருந்தபோது அவரது தந்தை குளோடோமர் குளோடோல்டின் 2 போரில் கொல்லப்பட்டார். இந்த நிகழ்வு குளோடோல்டின் வாழ்க்கையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது, ஏனெனில் இது அவரை உலக அதிகாரத்தின் பாதையிலிருந்து விலக்கி கிறிஸ்தவ பக்தி வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்லும் தொடர்ச்சியான நிகழ்வுகளின் தொடக்கத்தை குறித்தது. அவரது தந்தையின் மரணத்திற்கு பிறகு குளோடோல்டின் மீதமுள்ள குடும்ப உறுப்பினர்கள், அவரது தாயார் மற்றும் அவரது 2 உட்பட மெரோவிங்கியன் குடும்பத்திற்குள் ஒரு அதிகார போராட்டத்தில் அவர்களது சொந்த உறவினர்களால் கொல்லப்பட்டனர். இன்னும் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாத இளைஞரான குளோடோல் தனது வயதின் காரணமாக வன்முறையில் இருந்து காப்பாற்றப்பட்டார். இருப்பினும் அவரது குடும்பத்தின் எதிரிகள் சாத்தியமான போட்டியாளர்களை அகற்ற முயன்றதால் அவரது வாழ்க்கை இன்னும் ஆபத்தில் இருந்தது. குளோடோல்டின் தாய்வழி பாட்டியான குளோடில்டே குளோடோல்டின் தாய்வழி பாட்டி அவரை பாதுகாப்பதற்காக குளோடில் ஒரு பக்தி உள்ள கிறிஸ்தவர் அவரை புரோவென்சில் உள்ள ஒரு மடாலயத்திற்கு ரகசியமாக கடத்த ஏற்பாடு செய்தார். அங்கு அவரை ஒழிக்க முயன்றவர்களிடமிருந்து அவர் பாதுகாப்பாக இருப்பார் மற்றும் கிறிஸ்தவ நம்பிக்கையில் வளர்க்கப்படுவார். புரோவென்சில் உள்ள மடாலயத்தில் குளோடோல் ஒரு வலுவான கிறிஸ்தவ கல்வியை பெற்றார் மற்றும் அவரது நம்பிக்கையில் வளர்ந்தார். அவர் பிரார்த்தனை, தவம் மற்றும் பணிவு வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணித்தார். தனது அரச பாரம்பரியத்தை தொடர்ந்து எளிமையான மற்றும் துறவர் வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொண்டார். அவர் பக்தி மற்றும் கடவுள் பக்திக்காக அறியப்பட்டார். குளோடோல் வயதாகும் போது மெரோவிங்கியன் அரச குடும்பத்தின் உறுப்பினராக அவரது அடையாளம் நெருக்கமாக பாதுகாக்கப்பட்ட இரகசியமாக இருந்தது. இருப்பினும் அவரது உண்மையான பாரம்பரியம் இறுதியில் ஒரு அதிசய நிகழ்வு மூலம் வெளிப்படுத்தப்பட்டது. புராணத்தின்படி குளோடோல் இன்னும் இளைஞனாக இருந்தபோது ஒரு பலவீனமான நோயால் தாக்கப்பட்டார். அது அவரை முடக்கியது. அவரது விரக்தியில் அவர் குணமடைய கடவுளிடம் உருக்கமாக பிரார்த்தனை செய்தார். அவருடைய பிரார்த்தனைகள் பலனளிக்கப்பட்டன. மேலும் அவரது பக்கபதத்தில் இருந்து அவர் அற்புதமாக குணமடைந்தார். இந்த அற்புதமான சிகிச்சையானது குளோடோல்டின் கவனத்தை ஈர்த்தது. மேலும் மடாலயத்தில் உள்ள துறவிகள் அவரது உண்மையான அடையாளத்தை கண்டுபிடித்தனர். அப்போதுதான் அவர் மடத்தை விட்டு வெளியேறி உலகிற்கு திரும்ப முடிவு செய்தார். ஆனால் தனது அரச அந்தஸ்தை கோரவில்லை. மாறாக அவர் ஒரு எளிய துறவியாக வாழ தேர்ந்தெடுத்தார். இன்னும் பெரிய துறவரம் மற்றும் கடவுள் பக்தி கொண்ட வாழ்க்கைக்காக தன்னை அர்ப்பணித்தார். குளோடோல் தனது வாழ்நாளின் எஞ்சிய ஆண்டுகளை தனிமையில் கழித்தார். பிரார்த்தனை மற்றும் சிந்தனையில் தன்னை அர்ப்பணித்தார். அவர் தனது புனிதத்தன்மைக்காக அறியப்பட்டார் மற்றும் அவரது வழிகாட்டுதலையும் ஆன்மீக ஞானத்தையும் நாடியவர்களால் மதிக்கப்பட்டார். அவர் 560 இறந்தார். நம்பிக்கை, பணிவு மற்றும் பக்தி ஆகியவற்றின் பாரம்பரியத்தை விட்டுச் சென்றார். செயின்ட் குளோடோல்டின் வாழ்க்கை விசுவாசத்தின் மாற்றும் சக்திக்கும் உலக அதிகாரம் மற்றும் பாக்கியம் இருந்தபோதிலும் எளிமை மற்றும் கடவுள் பக்தி கொண்ட வாழ்க்கையை தழுவிக்கொள்வதற்கான ஒரு சான்றாகும். அவரது கதை தங்கள் நம்பிக்கையுடன் ஆழமான தொடர்பை தேடுவோர் மற்றும் ஆன்மீக அர்த்தமும் நோக்கமும் கொண்ட வாழ்க்கைக்கு ஒரு உத்வேகமாக உதவுகிறது.